சங்கீதம் 69:1-12 வரை. தேவனே, என்னை இரட்சியும் வெள்ளங்கள் என் ஆத்துமா மட்டும் பெருகி வருகிறது. ஆழமான உலையில் அமிழ்ந்திருக்கிறேன், நிற்க நிலையில்லை, நிலையாத ஜலத்தில் ஆழ்ந்திருக்கிறேன், வெள்ளங்கள் என்மேல் புரண்டு போகிறது. நான் கூப்பிடுகிறதினால் இழைத்தேன், என் தொண்டை வறண்டு போயிற்று, என் தேவனுக்கு நான் காத்திருக்கையால் என் கண்கள் பூத்து போயிற்று. நிமித்தமில்லாமல் என்னை பகைக்கிறவர்கள் என் தலைமையிலும் அதிகமாயிருக்கிறார்கள், வீணாக எனக்கு சத்துருக்களாகி என்னை சங்கரிக்க வேண்டும் என்றிருக்கிறவர்கள் பலத்திருக்கிறார்கள், நான் எடுத்துக்கொள்ளாததை நான் கொடுக்க வேண்டியதாயிற்று. தேவனே, நீர் என் புத்தியீனத்தை அறிந்திருக்கிறீர், என் குற்றங்கள் உமக்கு மறைந்திருக்கவில்லை. சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவரே, உமக்காக காத்திருக்கிறவர்கள் என் நிமித்தம் வெட்கப்பட்டு போகாதிருப்பார்களாக. இஸ்ரவேலின் தேவனே, உம்மை தேடுகிறவர்கள் என் நிமித்தம் நாணமடையாதிருப்பார்களாக. உமது நிமித்தம் நிந்தையை சகித்தேன், இலச்சை என் முகத்தை மூடிற்று. என் சகோதரருக்கு வேற்று மனுஷனும், என் தாயின் பிள்ளைகளுக்கு அந்நியனுமானேன். உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது, உம்மை நிந்திக்கிறவர்களுடைய நிந்தனைகள் என்மேல் விழுந்தது. என் ஆத்துமா வாடும்படி உபவாசித்து அழுதேன், அதுவும் எனக்கு நிந்தையாய் முடிந்தது. இரட்டை என் உடுப்பாக்கினேன், அப்பொழுதும் அவர்களுக்கு பழமொழியானேன். வாசலில் உட்கார்ந்திருக்கிறவர்கள் எனக்கு விரோதமாய் பேசுகிறார்கள், மதுபானம் பண்ணுகிறவர்களின் பாடலானேன். யோவான் 21:1-25 வரை. இவைகளுக்கு பின்பு இயேசு திபேரியா கடற்கரையிலே மறுபடியும் சீஷருக்கு தம்மை வெளிப்படுத்தினார். வெளிப்படுத்தின விவரமாவது, சீமோன் பேதுருவும் திதிமு எண்ணப்பட்ட தோமாவும் கலிலேயா நாட்டிலுள்ள கானா ஊரானாகிய நாத்தான்வேலும் செபெதேயுவின் குமாரரும் அவருடைய சீஷரில் வேறு இரண்டு பேரும் கூடியிருக்கும் போது சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி, மீன்பிடிக்கப் போகிறேன் என்றான். அதற்கு அவர்கள், நாங்களும் உம்முடனே கூட வருகிறோம் என்றார்கள். அவர்கள் புறப்பட்டு போய் உடனே படவேறினார்கள். அந்த இராத்திரியிலே அவர்கள் ஒன்றும் பிடிக்கவில்லை. விடியற்காலமான போது இயேசு கரையிலே நின்றார். அவரை இயேசு என்று சீஷர்கள் அறியாதிருந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, பிள்ளைகளே, புசிக்கிறதற்கு ஏதாகிலும் உங்களிடத்தில் உண்டா என்றார். அதற்கு அவர்கள், ஒன்றுமில்லை என்றார்கள். அப்பொழுது அவர், நீங்கள் படவுக்கு வலதுபுறமாக வலையை போடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு அகப்படும் என்றார். அப்படியே அவர்கள் போட்டு திரளான மீன்கள் அகப்பட்டதினால் அதை இழுக்க மாட்டாதிருந்தார்கள். ஆதலால் இயேசுவுக்கு அன்பாயிருந்த சீஷன் பேதுருவை பார்த்து, அவர் கர்த்தர் என்றான். அவர் கர்த்தர் என்று சீமோன் பேதுரு கேட்டவுடனே தான் வஸ்திரமில்லாதவனாயிருந்தபடியினால் தன் மேற்சட்டையை கட்டிக்கொண்டு கடலிலே குதித்தான். மற்ற சீஷர்கள் கரைக்கு ஏறக்குறைய 200 முழ தூரத்தில் இருந்தபடியினால் படவிலிருந்து கொண்டே மீன்களுள்ள வலையை இழுத்துக்கொண்டு வந்தார்கள். அவர்கள் கரையிலே வந்திறங்கின போது கரிநெருப்பு போட்டிருக்கிறதையும் அதன்மேல் மீன் வைத்திருக்கிறதையும் அப்பத்தையும் கண்டார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் இப்பொழுது பிடித்த மீன்களில் சிலவற்றை கொண்டு வாருங்கள் என்றார். சீமோன் பேதுரு படவில் ஏறி 153 பெரிய மீன்களால் நிறைந்த வலையை கரையில் இழுத்தான். இத்தனை மீன்கள் இருந்தும் வலை கிழியவில்லை. இயேசு அவர்களை நோக்கி, வாருங்கள், போஜனம் பண்ணுங்கள் என்றார். அவரை கர்த்தர் என்று சீஷர்கள் அறிந்தபடியினால் அவர்களில் ஒருவனும், நீர் யார் என்று கேட்கத் துணியவில்லை. அப்பொழுது இயேசு வந்து அப்பத்தையும் மீனையும் எடுத்து அவர்களுக்கு கொடுத்தார். இயேசு மரித்தோரிலிருந்தெழுந்த பின்பு தம்முடைய சீஷருக்கு அருளின தரிசனங்களில் இது 3வது தரிசனம். அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அவர், என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்றார். இரண்டாந்தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அவர், என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். மூன்றாந்தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா என்றார். என்னை நேசிக்கிறாயா என்று அவர் மூன்றாந்தரம் தன்னை கேட்டபடியினாலே பேதுரு துக்கப்பட்டு, ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதையும் நீர் அறிவீர் என்றான். இயேசு, என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். நீ இளையவதுள்ளவனாயிருந்தபோது உன்னை நீயே அரைக்கட்டி கொண்டு உனக்கு இஷ்டமான இடங்களிலே நடந்து திரிந்தாய். நீ முதிர்வயதுள்ளவனாகும் போது உன் கைகளை நீட்டுவாய், வேறொருவன் உன் அறையை கட்டி உனக்கு இஷ்டமில்லாத இடத்துக்கு உன்னை கொண்டு போவான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். இன்னவிதமான மரணத்தினாலே அவன் தேவனை மகிமைப்படுத்தப் போகிறான் என்பதை குறிக்கும்படியாக இப்படி சொன்னார். அவர் இதை சொல்லிய பின்பு அவனை நோக்கி, என்னை பின்பற்றிவா என்றார். பேதுரு திரும்பி பார்த்து, இயேசுவுக்கு அன்பாயிருந்தவனும் இராப்போஜனம் பண்ணுகையில் அவர் மார்பிலே சாய்ந்து, ஆண்டவரே, உம்மை காட்டிக் கொடுக்கிறவன் யார் என்று கேட்டவனுமாகிய சீஷன் பின்னே வருகிறதைக் கண்டான். அவனைக் கண்டு பேதுரு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, இவன் காரியம் என்ன என்றான். அதற்கு இயேசு, நான் வருமளவும் இவன் இருக்க எனக்கு சித்தமானால் உனக்கென்ன, நீ என்னை பின்பற்றிவா என்றார். ஆகையால் அந்த சீஷன் மறிப்பதில்லை என்கிற பேச்சு சகோதரருக்குள்ளே பரம்பிற்று. ஆனாலும் அவன் மறிப்பதில்லை என்று இயேசு சொல்லாமல், நான் வருமளவும் இவன் இருக்க எனக்கு சித்தமானால் உனக்கென்னவென்று சொன்னார். அந்த சீஷனே இவைகளை குறித்து சாட்சி கொடுத்து இவைகளை எழுதினவன் அவனுடைய சாட்சி மெய் என்று அறிந்திருக்கிறோம். இயேசு செய்த வேறு அநேக காரியங்களும் உண்டு. அவைகளை ஒவ்வொன்றாக எழுதினால் எழுதப்படும் புஸ்தகங்கள் உலகம் கொள்ளாதென்று எண்ணுகிறேன். ஆமென். 2 சாமுவேல் 2:8-32 வரை.
சவுலின் படைத்தலைவனான நேரின் குமாரனாகிய அப்னேர் சவுலின் குமாரனாகிய இஸ்போசேத்தை மகனாயிமுக்கு அழைத்துக் கொண்டு போய் அவனை கீலேயாத்தின் மேலும் அசூரியர் மேலும் இஸ்ரேலின் மேலும் எப்பிராயிமின் மேலும் பென்யமினின் மேலும் இஸ்ரவேலனைத்தின் மேலும் ராஜாவாக்கினான். சவுலின் குமாரனாகிய இஸ்போசேத் இஸ்ரவேலின் மேல் ராஜாவாகிற போது 40 வயதாயிருந்தான். அவன் 2 வருஷம் ராஜ்யபாரம் பண்ணினான். யூதா கோத்திரத்தார் மாத்திரம் தாவீதை பின்பற்றினார்கள். தாவீது எப்ரோனிலே யூதா கோத்திரத்தின் மேல் ராஜாவாயிருந்த நாட்களின் இலக்கம் 7 வருஷமும் 6 மாதமுமாம். நேரின் குமாரனாகிய அப்னேர் சவுலின் குமாரனாகிய இஸ்போசேத்தின் சேவகரை கூட்டிக் கொண்டு மகனாயிமிலிருந்து கிபியோனுக்கு புறப்பட்டு போனான். அப்பொழுது செரியாவின் குமாரனாகிய யோவாபும் தாவீதின் சேவகரும் புறப்பட்டு போய் கிபியோனின் குலத்தண்டையில் ஒருவருக்கொருவர் எதிர்ப்பட்டு குலத்திற்கு அந்த பக்கத்தில் அவர்களும் குலத்திற்கு இந்த பக்கத்தில் இவர்களும் இறங்கினார்கள். அப்னேர் யோவாபை நோக்கி, வாலிபர் எழுந்து நமக்கு முன்பாக சிலம்பம் பண்ணட்டும் என்றான். அதற்கு யோவாப், அவர்கள் எழுந்து அப்படி செய்யட்டும் என்றான். அப்பொழுது சவுலின் குமாரனாகிய இஸ்போசேத்தின் பக்கத்திற்கு பென்யமின் மனுஷரில் 12 பேரும் தாவீதுடைய சேவகரிலே 12 பேரும் எழுந்து ஒரு பக்கமாய்ப் போய் ஒருவர் தலையை ஒருவர் பிடித்து ஒருவருடைய விழாவிலே ஒருவர் பட்டயத்தினாலே குத்தி ஒருமிக்க விழுந்தார்கள். அதனாலே கிபியோனில் இருக்கிற அந்த ஸ்தலம் எல்காத சூரியம் எண்ணப்பட்டது. அன்றைய தினம் மிகவும் கடினமான யுத்தமாகி அப்னேரும் இஸ்ரவேல் மனுஷரும் தாவீதின் சேவகரால் முறிய அடிக்கப்பட்டார்கள். அங்கே செரியாவின் 3 குமாரராகிய யோவாபும் அபிசாயும் ஆசகேலும் இருந்தார்கள். ஆசகேல் வெளியில் இருக்கிற கலைமான்களில் ஒன்றைப் போல வேகமாய் ஓடுகிறவனாயிருந்தான். அவன் அப்னேரை பின்தொடர்ந்து வலதுபுறத்திலாகிலும் இடதுபுறத்திலாகிலும் அவனை விட்டு விலகாமல் துரத்தி கொண்டு போனான். அப்னேர் திரும்பி பார்த்து, நீ ஆசகேல் அல்லவா என்றான். அவன், நான் தான் என்றான். அப்பொழுது அப்னேர் அவனை நோக்கி, நீ வலது பக்கத்திற்காகிலும் இடது பக்கத்திற்காகிலும் விலகி வாலிபரில் ஒருவனை பிடித்து அவனை உறிந்துகொள் என்றான். ஆசகேலோ, விடமாட்டேன் என்று தொடர்ந்து போனான். பின்னும் அப்னேர் ஆசகேலை நோக்கி, நீ என்னை விட்டுப்போ, நான் உன்னை தரையோடையே என் வெட்ட வேண்டும். பிற்பாடு உன் சகோதரனாகிய யோவாவின் முகத்திலே எப்படி விழிப்பேன் என்றான். ஆனாலும் அவன் விலகிப்போக மாட்டேன் என்றபடியினால் அப்னேர் அவனை இட்டியின் பின்புற அழகினால் அவன் வயிற்றிலே குத்தினான். இட்டி முதுகிலே புறப்பட்டது. அவன் அங்கேதானே விழுந்து செத்தான். ஆசகேல் விழுந்து கிடக்கிற இடத்திலே வந்தவர்கள் எல்லாரும் தரித்து நின்றார்கள். யோவாபும் அபிசாயும் சூரியன் அஸ்தமிக்கு மட்டும் அப்னேரை பின்தொடர்ந்தார்கள். கிபியோன் வனாந்தர வழிக்கு அருகான கியாவுக்கு எதிரே இருக்கிற அம்மா மேடு மட்டும் வந்தார்கள். அப்பொழுது அப்னேரை பின்சென்ற பென்யமின் புத்திரர் ஒரே படையாக கூடி ஒரு மலையின் உச்சியிலே நின்றார்கள். அப்பொழுது அப்னேர் யோவாபை பார்த்து கூப்பிட்டு, பட்டயம் எப்போதும் சங்காரம் பண்ணி கொண்டிருக்க வேண்டுமோ? முடிவிலே கசப்புண்டாகும் என்று அறியீரோ? தங்கள் சகோதரரை விட்டு பின்வாங்கும்படிக்கு எந்த மட்டும் ஜனங்களுக்கு சொல்லாதிருப்பீர் என்றான். அதற்கு யோவாப், இன்று காலமே நீர் பேசாதிருந்தீரானால் ஜனங்கள் அவரவர் தங்கள் சகோதரரை பின்தொடராமல் அப்போதே திரும்பி விடுவார்கள் என்று தேவனுடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான். யோவாப் எக்காலம் ஊதினான், அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் இஸ்ரவேலை தொடராமலும் யுத்தம் பண்ணாமலும் நின்றுவிட்டார்கள். அன்று ராமுழுதும் அப்னேரும் அவன் மனுஷரும் அந்தரவெளி வழியாய் போய் யோர்தானை கடந்து பித்ரோனை உருவ நடந்து தாண்டி மகனாயிமுக்கு போனார்கள். யோவாப் அப்னேரை தொடராமல் ஜனங்களை எல்லாம் கூடிவரச் செய்தான். தாவீதின் சேவகரில் 19 பேரும் ஆசகேலும் குறைந்திருந்தார்கள். தாவீதின் சேவகரோ பென்யமீனரிலும் அப்னேரின் மனுஷரிலும் 360 பேரை மடங்கடித்தார்கள். அவர்கள் ஆசகேலை எடுத்து பெத்லெகேமிலுள்ள அவனுடைய தகப்பன் கல்லறையிலே அவனை அடக்கம் பண்ணினார்கள். யோவாபும் அவன் மனுஷரும் இரா முழுவதும் நடந்து பொழுது விடியும் போது எப்ரோனிலே சேர்ந்தார்கள். 2 சாமுவேல் 3:1-21. சவுலின் குடும்பத்துக்கும் தாவீதின் குடும்பத்துக்கும் நெடுநாள் யுத்தம் நடந்தது. தாவீது வரவர பலத்தான், சவுலின் குடும்பத்தாரோ வரவர பலவீனப்பட்டு போனார்கள். எப்ரோனிலே தாவீதுக்கு பிறந்த குமாரர் இஸ்ரேல் ஊராளான அகினோவாமிடத்திலே பிறந்த அம்னோன் அவனுக்கு முதல் பிறந்தவன். நாபாலின் மனைவியாயிருந்த கர்மேல் ஊராளான அபிகாயிலிடத்திலே பிறந்த கிலேயாப் அவனுடைய 2ஆம் குமாரன். 3ஆம் குமாரன் கேசூரின் ராஜாவான தல்மாய் குமாரத்தியாகிய மக்கள் பெற்ற அப்சலோம் என்பவன். 4ஆம் குமாரன் ஆகிப் பெற்ற அதுனியா என்பவன். 5ஆம் குமாரன் அபித்தால் பெற்ற செப்பத்தியா என்பவன். 6ஆம் குமாரன் தாவீதின் மனைவியாகிய எக்லாலிடத்தில் பிறந்த இத்ரேயாம் என்பவன். இவர்கள் எப்ரோனிலே தாவீதுக்கு பிறந்தவர்கள். சவுலின் குடும்பத்துக்கும் தாவீதின் குடும்பத்துக்கும் யுத்தம் நடந்து வருகிற போது அப்னேர் சவுலின் குடும்பத்திலே பலத்தவனானான். சவுலுக்கு ஆயாவின் குமாரத்தியாகிய ரிஸ்பால் என்னும் பேருள்ள ஒரு மறுமனையாட்டி இருந்தால். இஸ்போசேத் அப்னேரை நோக்கி, நீ என் தகப்பனாருடைய மறுமனையாட்டியினிடத்தில் பிரவேசித்தது என்ன என்றான். அப்னேர் இஸ்போசேத்தின் வார்த்தைகளுக்காக மிகவும் கோபம் கொண்டு, உம்மை தாவீதின் கையில் ஒப்புக்கொடாமல் இன்னால் மட்டும் உம்முடைய தகப்பனாகிய சவுலின் குடும்பத்துக்கும் அவருடைய சகோதரருக்கும் சிநேகிதருக்கும் தயவு செய்கிறவனாகிய என்னை நீர் இன்று ஒரு ஸ்திரீ நிமித்தம் குற்றம் பிடிக்கிறதற்கு நான் யூதாவுக்கு உட்கையான ஒரு நாய்த்தலையா? நான் ராஜ்யபாரத்தை சவுலின் குடும்பத்தை விட்டு தாண்ட பண்ணி தாவீதின் சிங்காசனத்தை தான் துவக்கி பெயர்செபா மட்டுமுள்ள இஸ்ரவேலின் மேலும் யூதாவின் மேலும் நிலைநிறுத்தும்படிக்கு கர்த்தர் தாவீதுக்கு ஆணையிட்டபடியே நான் அவனுக்கு செய்யாமற் போனால் தேவன் அப்னேருக்கு அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் செய்யக்கடவர் என்றான். அப்பொழுது அவன் அப்னேருக்கு பயப்பட்டதினால் அப்புறம் ஒரு மறுமொழியும் அவனுக்கு சொல்லாதிருந்தான். அப்னேர் தன் நாமத்தினாலே தாவீதினிடத்திற்கு ஸ்தானாபதிகளை அனுப்பி, தேசம் யாருடையது? என்னோடு உடன்படிக்கை பண்ணும். இதோ இஸ்ரவேலையெல்லாம் உம்மிடத்தில் திருப்ப என் கை உம்மோடிருக்கும் என்று சொல்ல சொன்னான். அதற்கு தாவீது, நல்லது, உன்னோடே நான் உடன்படிக்கை பண்ணுவேன். ஆனாலும் ஒரே காரியம் உன்னிடத்தில்.
கேட்டுக்கொள்ளுகிறேன். அது என்னவெனில், நீ என் முகத்தை பார்க்க வரும்போது சவுலின் குமாரத்தியாகிய மீகாளை நீ அழைத்து வர வேண்டும். அதற்கு முன் நீ என் முகத்தை பார்ப்பதில்லை என்று சொல்லச் சொல்லி அவன் சவுலின் குமாரனாகிய இஸ்போசேத்தின் இடத்திற்கும் ஸ்தானாபதிகளை அனுப்பி, நான் பெலிஸ்தருடைய 100 நுனித்தோள்களை பரிசமாக கொடுத்து விவாகம் பண்ணின என் மனைவியாகிய மீகாளை அனுப்பிவிடும் என்று சொல்ல சொன்னான். அப்பொழுது இஸ்போசேத் அவளை லாயிசின் குமாரனாகிய பல்தியல் என்னும் புருஷனிடத்திலிருந்து அழைத்து வர ஆட்களை அனுப்பினான். அவள் புருஷன் பகூரின் மட்டும் அவள் பிறகாலே அழுது கொண்டு வந்தான். அப்னேர் அவனை நோக்கி, நீ திரும்பிப்போ என்றான். அவன் திரும்பி போய்விட்டான். அப்னேர் இஸ்ரவேலின் மூப்பரோடே பேசி, தாவீதை உங்கள் மேல் ராஜாவாக வைக்கும்படிக்கு நீங்கள் அநேக நாளாய் தேடினீர்களே, இப்போதும் அப்படிச் செய்யுங்கள். என் தாசனாகிய தாவீதின் கையினால் என் ஜனமாகிய இஸ்ரவேலை பெலிஸ்தரின் கைக்கும் அவர்களுடைய எல்லா சத்துருக்களின் கைக்கும் நீங்களாக்கி இரட்சிப்பேன் என்று கர்த்தர் தாவீதை குறித்து சொல்லியிருக்கிறாரே என்றான். இந்த பிரகாரமாக அப்னேர் பென்யமின் மனுஷர் காதுகள் கேட்கப் பேசினான். பின்பு அப்னேர் இஸ்ரவேலர் பார்வைக்கும் பென்யமினுடைய எல்லா குடும்பத்தாரின் பார்வைக்கும் சம்மதியானது எல்லாம் எப்ரோனிலே தாவீதின் காதுகள் கேட்கப் பேசுகிறதற்கு போனான். அப்னேரும் அவனோடே கூட 20 பேரும் எப்ரோனில் இருக்கிற தாவீதினிடத்தில் வந்தபோது தாவீது அப்னேருக்கும் அவனோடே வந்த மனுஷருக்கும் விருந்து செய்தான். பின்பு அப்னேர் தாவீதை நோக்கி, நான் எழுந்து போய் இஸ்ரவேலரை எல்லாம் உம்முடைய உடன்படிக்கை பண்ணும்படிக்கு ராஜாவாகிய என் ஆண்டவனிடத்தில் சேர்த்து கொண்டு வருகிறேன். அதனாலே உம்முடைய ஆத்துமா அரசாள விரும்புகிற இடமெல்லாம் அரசாளுவீர் என்றான். அப்படியே தாவீது அப்னேரை அனுப்பிவிட்டான். அவன் சமாதானத்தோடே போனான்.